Hi viewers, welcome to Pudusuvai. இன்னைக்கு நாம வாட்டர் கேண்டில் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாட்டர் கேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திரி, சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் பேப்பர், ஒரு கப்பு தண்ணி, அப்புறமா 3 டீஸ்பூன் விளக்கெண்ணெய். உங்கள் வீட்டில் விளக்கெண்ணெய் இல்லை அப்படின்னா குக்கிங் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர் கேண்டில் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப்பு தண்ணியில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேண்டில் நல்லா எரியும். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க பிளாஸ்டிக் பேப்பரை கப்புக்கு ஏற்ற அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த பிளாஸ்டிக் பேப்பரோட நடுவில் திரி போடுற அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி விடுங்க. நாம் எடுத்து வச்சுருக்க திரியை இதுக்குள்ளாடி போட்டு மெதுவா கப்பில் பிளேஸ் பண்ணிடுங்க. திரி ரொம்ப நீளமாக இருந்துச்சுன்னா கேண்டில் ஒழுங்காக எரியாது, அதனால் நம்ம தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, அப்போ தான் திரி நல்லா ஆயிலை அப்சர்வ் பண்ணும். வாட்டர் கேண்டில் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்த கேண்டில் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பெபிள்ஸ் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு தண்ணி அப்புறமா எண்ணெய் ஊற்றி நாம் முதல்ல செஞ்ச அதே முறைப்படி கேண்டில் செய்யலாம். அடுத்த கேண்டில் பெபிள்ஸ் அண்ட் ஃபுட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஃபுட் கலர் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் இல்லாட்டி உங்ககிட்ட பெயிண்ட் இருந்துச்சுன்னா 1 ட்ராப் பெயிண்ட் யூஸ் பண்ணாலும் போதும். இதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கேண்டில் மாதிரியே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த கேண்டில் இன்னும் டெக்கரேட்டிவாக பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்துருக்கேன். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க. மீதி ஸ்டெப் எல்லாம் ஃபர்ஸ்ட் கேண்டில் பண்ண மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.